சக்தியை எப்படி பெறுவது? நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் மற்றும் முருங்கைக்கீரை சூப் அதிக அளவு பயன்படுத்த வேண்டும். ஏழைகளின் இறைச்சி என்று கூறப்படும் பயிர்களான பச்சை பயிர், தட்டை பயிர், கொண்டைக்கடலை, பீன்ஸ் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சுவாச மண்டலத்திற்கு தேவையான பூண்டு, மிளகை உணவில் நாம் அதிக அளவு பயன்படுத்தலாம். முக்கியமாக நம் பாரம்பரியம் உணவில் ரசம் குறிப்பிடத்தக்கது. மிளகு, இஞ்சி அதிக அளவு பயன்படுத்துவதால் கொரோனா என்னும் வைரஸை நம் நுரையீரலுக்கு சென்று விடாமல் தடுக்கலாம். வைட்டமின் சி உள்ள எலுமிச்சை, ஆரஞ்சு பழம், சாத்துக்கொடி, நெல்லிக்காய் போன்றவை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பப்பாளி, கேரட் தினமும் எடுத்துக்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. அது மட்டுமில்லை, இதை உண்பதால் செரிமானத்திற்கு உதவுகிறது. நன்றி.